ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு நான் ஒரு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணாங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது எப்படி சில வீடியோக்குள்ளே போகலாமாங்க நம்ம இப்போ? இப்போ நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருந்தாங்க, அதை நல்லா கழுவிட்டாங்க. கழுவிட்டு நல்லா மேல் தொலை சீவிடலாங்க இந்த மாதிரி. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா மொறு மொறுனு இருந்துச்சுங்க. அந்த சாஸ் கொடுத்து விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நானே இப்போ தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேங்க, நல்லா வருதானு இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெண்டு உருளைக்கு நான் தோல் சீவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், ரெண்டு உருளைக்கு நல்லா தோல் சீவிட்டேங்க, நல்லா கழுவியும் ஆச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதை சைடில் ரெண்டு பக்கமும் நான் கட் பண்ணிடுறேங்க. அந்த கட் பண்ணாதையும் அதுக்கப்புறம் நம்ம நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கத்தி சரியில்லைங்க, அது உருளைக்கிழங்கு கொஞ்சம் சரியாக கட் பண்ண மாட்டேந்துங்க, அப்புறம் கட் ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க அந்த கத்தியில். இந்த மாதிரி எடுத்து நல்லா மெல்லிசு மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா மசாலாவில் ஊறி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இதில் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேங்க. நல்லா தண்ணியில் போட்டு நல்லா இப்போ நம்ம கழுவிடலாங்க. நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. எப்பவுமே இந்த மாதிரி நான் செஞ்சதில்லைங்க, இதாங்க ஃபஸ்ட் டைம் செஞ்சேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாங்க. நல்லா தண்ணி ஒட்டை இருத்துட்டு நம்ம நல்லா இதை நம்ம காத்தாற வைக்கலாங்க. தனித்தனியாக நல்லா உதிரிவிட்டு இப்போ இதை நல்லா இதை காத்தாற வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. அப்படியே காயிட்டேங்க, ஒரு 10 நிமிஷமாக காத்தாற விடலாங்க. ஃபேன் காற்றுல, ஃபேன் காற்றுலே காத்தாற விடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா காத்தாறிடுச்சுங்க. இப்போ நான் வந்து அதில் வந்து நல்லா காத்தாற வச்சு ஒரு கிணத்துல மாற்றிட்டேங்க. உருளைக்கிழங்கு அது கூட நான் உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு பொட்டுக்கடல மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேங்க, அந்த மாதிரி நீங்களும் போட்டுங்க. பொட்டுக்கடல மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. பொட்டுக்கடல மாவு குட்டி ஸ்பூனில் தாங்க நான் போட்டேன். இது வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் மீடியமான சைஸ் ஸ்பூனில் தாங்க நான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. இது கூடவே கொஞ்சம் எண்ணெய்ங்க, ஏன்னா அந்த பிடிப்பு வருங்க மாவில், நல்லா மசாலா ஊறுங்க நமக்கு. இல்லைன்னா உதிரி உதிரியாக வந்து விழுந்துடும் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சோன்னு வச்சுக்கலாம். மசாலா நல்லா ஊறுங்க அதில், அதனால தாங்க. தண்ணிக்குன்னு விடாதீங்க, நல்லா கரெக்டாக வந்துடுங்க. இதுவே பதத்துக்கு நமக்கு வந்துடுங்க. நல்லா மசாலா நல்லா ஒட்டிடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கலரிக்கலாங்க. நான் மிளகாத்தூள் போட தனி மிளகாத்தூள் போட மறந்துட்டேங்க, சாரிங்க. இப்போ 1 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க, மறந்துட்டேங்க, சாரிங்க. இப்போ மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு, நல்லா கலரி விடலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் பத்தலனாலும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கூட நல்லா பிசறி விட்டுடலாங்க. இது நல்லா அப்படியே ஊறுங்க. நம்ம இந்த மாதிரி கலரி விட்டோம்னா பாருங்கள், மசாலா எங்கேயுமே ஒட்டல பாருங்கள். மசாலா நல்லா உருளைக்கிழங்கு நல்லா பிடிச்சிருச்சிங்க, சூப்பராக பிடிச்சிருச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குங்க இது. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் அது ஊறலாங்க, தப்பு இல்லை. அப்போ தாங்க நல்லா இருக்குங்க இது. நல்லா ஊறட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சிங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. கரெக்டாக இருக்குது. ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயும் காஞ்சிட்ருக்குங்க கடாயில். இப்போ ஒன்றுனா இத்தனை நம்ம போடலாங்க. எப்பவுமே கொஞ்ச நேரம் ஊற வச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா மசாலா நல்லா ஊறி இருக்குங்க.
நம்ம எங்கேனா வெளில போகிறோம் இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு. நம்ம வெளில எதுவும் வாங்க வேண்டியது இல்லை, நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நல்லா சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிட்லாம். இதெல்லாம் கடையில் வாங்க போனால் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு நிறையவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் நம்ம நிறைய கொடுக்கலாம். ஒரு பாக்ஸில் பொறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டால் சூப்பராக சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சவக்கு வச்சு எடுக்கலாங்க, நல்லா பொன் நிறமாக வரட்டங்க, அப்போ தான் நல்லா முறுமுறுப்பு கிடைக்குங்க. மீடியமான தீ வச்சு நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுக்கலாங்க. இப்போ காமிக்கிறோம், இது தாங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்தோம்னா நமக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூங்க.